ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து விடிய காலையில் ஒரு 4:30 நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒன்று 3 கூட போகல. ஸோ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க, நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோ கொடுப்பலாம். ஸோ இன்றைக்கி எதுக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், காலையில் எனக்கு கொஞ்சம் காலேஜ் போக வேண்டிய வேலை இருக்குது, எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் என்னால் வந்து அந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. போய் வந்து டயர்டில் தூங்கிட்டேன் கூட நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. இப்போ நான் ஏமிங் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன், டெய்லியும் ஒன் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை ஷெட்யூல் போட்டு ஈவினிங் வரா மாதிரி நான் வச்சுருவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து கன்வெர்ட் ஆகி கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதை இன்னும் பெருசாக எடுத்துக்கலாம். நான் சொன்ன குட் நியூஸே அதுதான். யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர், அப்புறம் ஒரு 4000 சப்ஸ்கிரைபர், 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுருவங்களுக்கு கூட இந்த ஆஃபர் சிலுன்னு கிடைக்கல. நம்ம வெறும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு யூடியூப் ப்ரைமரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அது என்னன்னு செக் பண்ணி பார்த்ததில், இப்போ வந்து ஒரு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தம்ப்லைன் மட்டும் வரும் பார்த்தீங்களா, நீங்கள் கூட லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களே, அந்த மாதிரி வீடியோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஸோ வந்து நிறையா சேனல் நேற்று நான் கேட்டு பார்த்ததில் நிறையா சேனல்லாம் சொன்னாங்க, ப்ரோ எங்களுக்குலாம் வந்து நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம் ப்ரோ, ஆனாலும் எங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு எப்படி ப்ரோ கிடச்சதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே உங்களால் மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சதுன்னா, நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் நிறைய கேட்குறீங்களே, அதனால் மட்டுமே தான் எனக்கு அது கிடச்சிது. ஸோ அதுக்கு மொத்த காரணமும் நீங்கள் தான். இப்போ இந்த குட் நியூஸ் கூட எனக்கு மட்டும் கிடையாது, அது உங்களுக்கும் சேர்த்து தான். நான் நீங்கள் தானே கஷ்டப்பட்டு என்னை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம அப்படியே புறா ஒரு வாட்டி காட்டிடுறேன். ஏன்னா இந்த இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுத்து போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. ஸோ நான் வேறு போய் படிக்கணும், காலேஜ் எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 3 மட்டும்தான், ரொம்பலாம் கூட கிடையாது. 26 இனி மார்னிங், இன்றைக்கி ஒன்று, அப்புறம் வந்து 29, அப்புறம் இப்போ என்ன சொல்லுவாங்க 3, இது 3 தான். இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் 1 ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு டெய்லி நான் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன், அப்படியே காட்டிடுறேன். நேற்று நைட்டு வந்து குஞ்சுப்புறா வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, விக்ரா மாதிரி இருந்தால் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் விக்ரா மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. ஓகேங்களா, எதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஓமரியை காட்டுறீங்க, சப்ஜாவை காட்ட மாட்டேங்கிறீங்க சொல்லிட்டு கேட்குறீங்க. ஹோம்ஒர்க் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டைம் போகிறது தெரியாது நான் பேசுகிறது. ஸோ அதனால தான் நான் ஹோம்ஒர்க் காட்டுறேன். அப்புறம் நிறையா சேனல்லேருந்து நமக்கு எதிர்ப்புலாம் வருது. இப்பயே ரீசெண்ட்லனா, ப்ரோ நீ என்ன நிறையா என்ன ப்ரா வச்சுருக்கியா, நீ எதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு சொல்கிறது நான் ஒன்றே ஒன்றுதான், வீடியோ அப்லோட் பண்ணுறது என்னோட ஒரு ஹாபி, நான் என்கிட்ட இருக்கிறது நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் 4 வச்சுருக்கேன்னா கொஞ்ச நாள் அது வந்து ஒரு 20 ஆகட்டும், அந்த புறா வச்சு நான் அப்போ போட்டுக்க முடிப்பீங்களா. நான் இப்போதுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே போட்டுட்ருக்கேன், என்னை போல் புதுசாக வளர்க்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன டீட்டெயில் சொல்லிகிட்ருக்கேன், அவ்வளோதான் ப்ரோ. ஆனால் வந்து எனக்கு வந்து புறா வளர்க்குற அனுபவம் இருக்குது. ஏற்கனவே நான் வந்து எங்கள் அண்ணன் கூட வந்து ஒரு 60 வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ எங்கள் வீட்டில் வேணான்னாங்க, இப்போ நான் ஓகே சொன்னதுனால வளர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா நான் அப்போதுலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இல்லைனா நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் கரெக்டாக கமெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இவ்வளோ செய்கிறேன்னா எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் எந்த கண்டென்ட்டும் கிடையாது, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.